ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல் சாக்கோபர் சொல்யூஷன்ஸ். நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் ஒன்க்கான போர்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் பாடம் ஒன்றில் வரக்கூடிய இரண்டாவது பகுதியான கவிதை பட்டிமன்றம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பட்டிமன்றம் அப்படிங்கிறது தமிழுக்கே ஒரு உதான ஒரு விஷயம். அதாவது பட்டிமன்றம் நீங்கள் நிறைய டிவியிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்கள் ஸ்கூலில் வந்து பெரிய பெரிய அண்ணாங்கள்லாம் வந்து ஸ்டேஜில் ஆனுவல் ஃபங்க்ஷன்ஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நடுவில் ஒரு நடுவர் இருப்பார், சரியா? யார் நடுவருங்கிறது? இவர் தான் ஜட்ஜுங்க. உங்களுக்கு ஒரு பேர் சைடு, ஒரு மூணு பேர் அந்த சைடு, ஒரு மூணு பேர் இல்லை ரெண்டு ரெண்டு, இந்த மாதிரி வந்து உட்காந்துருப்பாங்க. எதுக்காக உட்காந்துருக்காங்க அப்படின்னா, இருக்கவங்களுக்கு ஒரு பகுதியில் இருக்கவங்களுக்கு வேற ஒரு தலைப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இரு தலைப்புகளை பற்றி எது வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி விவாதம் செய்கிறது தான் வந்து பட்டிமன்றம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த பட்டிமன்றமில் என்ன செய்வாங்க, அதாவது பாடல், ஆடல், இசை இந்த மாதிரி நிகழ்ச்சியா அப்படின்னா இல்லை. அதாவது பேச்சுக்கானவே ஒரு உரிய நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்ஸ், நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம் என்ன அப்படின்னா, நம்மளோட பேச்சுத்திறன் அப்படி தான் இல்லையா. ஸோ இந்த பேச்சுத்திறன் வந்து நமக்கு கொடுத்த இந்த கடவுளுக்கு தான் நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய வந்து உயிரினங்களுக்கு வந்து பேச்சு வந்து கிடையாது, பேச்சுத்திறன் வந்து கிடையாது. ஆடு மாடுதெல்லாம் பேசுதா? இல்லை இல்லை. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து பேச்சுத்திறன் கொடுத்த கடவுளுக்கு முதல் நன்றி. ஸோ அந்த பேச்சாற்றல் வச்சு தான் நிறைய கலைஞர்கள் வந்து பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க இல்லையா, தலைவர்கள் வந்து பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ இந்த பட்டிமன்றத்தில் இன்னைக்குத்துக்கான தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க குட்டீஸ்? அறிவா பண்பா. ஓகே, இந்த லெசன் பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸ்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த தலைப்புலேருந்தே நான் முதல்ல உங்களுக்கு தெளிவாக படித்து காமிச்சிக்கிட்டே வரேன். என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க, படித்து அந்த தமிழினுடைய உச்சரிப்பை மேலும் ஏற்றம் இறக்கமாக நீங்கள் கற்றுக்கோங்க, சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா குட்டீஸ்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க என்ன தலைப்பு? அறிவா பண்பா. தலைப்புலேயே நமக்கு என்னென்னு புரியுது. அறிவு அப்படின்னா நமக்கு ஞானம், நம்ம அறிவாக இருக்கோமா இல்லையான்னு சொல்லி நம்ம படிக்கிறது, நம்ம எழுதுறது, நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அறிவு மிகுந்த விஷயங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம், இதெல்லாம் சேர்ந்தது தான் அறிவு. வெறும் வந்து ஸ்கூல் புக்ஸ் படித்தா மட்டும் அறிவு வராது, ஓகேயா? ஸோ நிறைய விதமான ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் படிக்கணும், இல்லை சயின்ஸ் பற்றின புத்தகங்கள்லாம் படிக்கணும், மேக்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும், இதெல்லாம் சேர்ந்தது தான் அறிவு, சரியா குட்டீஸ்? அதே பண்பு அப்படிங்கிறது கேரக்டர். இப்போ ஒரு குழந்தை வந்து நல்ல குழந்தையா இல்லை வந்து தீய குழந்தையா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த குழந்தையினுடைய நடத்தை பண்பை வச்சு தான் நம்ம அதை சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம நீங்கள் எல்லாருமே ஆனால் நல்ல குட்டீஸ் இல்லையா, பண்பு நிறைந்த குழந்தைகள் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் படிச்சுக்கிட்டே வாங்க, தமிழ் உச்சரிப்பு சீக்கிரமே பழகிக்கலாம், ஓகேயா? சரி, முதல் வந்து நடுவர் சொல்கிறாரு, செந்தமிழை நருந்தேன் செகம் போற்றும் செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம் தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என கவிதை வாசிக்க வருகின்றனர் பாராட்டுக்குரிய நால்வர். தனித்துவமிக்க இன்சுவை சொல்லழகி சலீமா, அருமையான அருளப்பன் ஒப்பற்ற மதியொளி, முதல் கவிதை முத்தாய் பாட இனிதே அழைக்கின்றேன் இன்சுவையை. ஸோ இன்சுவை அப்படிங்கிறது ஒரு பெண்ணனுடைய பெயர், சரியா? ஸோ அவளை வந்து தனித்துவமிக்க இன்சுவை அப்படிங்கிறாரு. ஸோ ஸ்பெக்டாக்குலர்னு சொல்லுவாங்க இல்லையா, தனித்துவமிக்க அப்படின்னா தனியாக தெரிவாவ, எல்லா விஷயங்களையும் பர்டிகுலராக அவள் தெரிவா. அதனால் சொல்லழகி அப்படின்னா சொல்லுக்கே உரிய அழகி, அதாவது வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம். அருமையான அப்படின்னா நல்ல ஒரு திறமையான ஒரு பையன் அப்படின்னா, ஒப்பற்ற அப்படின்னா எதுக்குமே நிகரே இல்லாத ஒரு பையன் மதியொளி அப்படிங்கிறவன், சரியா? சரி, இது அடுத்தது இன்சுவை என்ன பேசிகிட்ருக்கா அப்படின்னா, புவி காக்கும் தமிழ் தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்து கூற வந்துள்ளேன்.
அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாளே அறிவாளே, அறிவின் துணை கொண்டு ஆயிரம் கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாளே. அறிவு மிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகின்றேன். ஸோ இன்னொரு அழகாக பேசியிருக்கா பார்த்தீங்களா இன்சுவையில். அடுத்து வேறு யார் பேச வராங்கன்னு பார்க்கலாம். நடுவர் கூறுகிறார், இன்சுவையின் கவிதை அறிவாயுதம், அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொளி கவி பாட வருகின்றார். மதியொளி என்ன சொல்கிறாங்க, அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிவடி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே, நற்பண்பு புகுந்துவிட்டால் நாவினிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர்தாம் பலருண்டு நம்மிடையே, புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே, நான் நெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே. வெரி குட் இல்லையா? ஸோ பண்பு தான் மிக ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, மதியொளி வந்து விவாதிச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்து நடுவர் என்ன சொல்கிறாரு, மிளிர்கின்ற தமிழ் கவிதை மதியொளியின் அரும் கவிதை, அறிவாற்றல் பயன் பேச அருளப்பன் வருகின்றார், செறிவாற்றல் கவிதையொன்றை செப்பிடவே வருகின்றார். ஓகே, அருளப்பன் அடுத்து வருவது, அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை, வெறும் பண்பை வைத்து கொண்டு பெரும் பந்தல் போடலாமா? ஓ, கேட்குறாங்க பற்றி என்ன கேள்வி. ஓகே, கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ, நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ, வல்லவன் வகுத்ததன்றோ வளமான இவ்வுலகு, தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே. வெரி குட். ஸோ அறிவு இருந்தால் மட்டும்தான் வானளவை கூட நம்ம போய் தொட்டுட்டு வர முடியும், பண்பு இருந்தால் வெறும் பண்பை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அருளப்பனுடைய விவாதம் அது. ஓகே, அடுத்து நடுவர் என்ன சொல்கிறாரு, பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லழகி சலீமா, பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே, பண்பேதான் அன்பை நல்கும் பண் மடங்கு உயர்வை தரும், உண்மை சொன்னேன் யாவர்க்கும் அன்பின் மிகுதியால் அதியமான், உயிர்காக்கும் நெல்லிக்கனியை உவந்தளித்தான் ஔவைக்கு, அத்தனையும் எளியோர்க்கு அன்னை தெரசா பெற்றுத் தந்தார் குணமென்னும் நற்பண்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ. ஓகே, ஸோ அழகாக சலீமாவும் பேசிட்டாங்க. நடுவர் என்ன சொல்கிறாரு, எல்லோரும் சிறப்பாக நல்லோரே போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தீர்கள், என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தே நான் வருகின்றேன், கண்ணுக்கு இருவழி கல்வியின் நேர்வழி அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான், உருபுகழ் பெறுவோமே பொறியைந்தும் பண்பாக பார் முழுவதும் அறிவாக, வளம் வருவோம் நாமே உளம் நிறை வாழ்த்தோடு, நலம் இரண்டும் தான் என்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடைபெறுகின்றேன், நன்றி வணக்கம். சரி, நடுவர் வந்து அழகாக வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கார். என்னது, கருவழி எப்படி வந்து நம்ம கண்ணுக்கு வந்து இரண்டும் மிக முக்கியமோ, அதே போல் அறிவும் பண்பும் இரண்டுமே நான் சமமாக தான் வைக்கிறேன். ஸோ அறிவு இருக்கிற இடத்துல பண்பு நிறைஞ்சிருக்கணும், பண்பு இருக்கு. ஸோ அறிவும் பண்பும் நிறைந்திருக்கிற இடத்துல தான் வந்து எதுவுமே வந்து செயல்படுத்த முடியும், தனித்தனியாக இருந்தால் எதையும் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நடுவர் வந்து அழகாக தீர்ப்பளிச்சிருக்காரு. ஸோ குழந்தைகளாகிய நீங்களும் வந்து அறிவோடையும் பண்புடையும் வந்து சேர்ந்தே இருக்க வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுக்க இது வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேயா குட்டீஸ்? ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய பிக் தேங்க்ஸ் என்னோட வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குண்டான புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேயா, புத்தக பயிற்சிகள் பார்க்கலாம். நன்றி குழந்தைகளே.